நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆறாம் வகுப்பு பொதுத்தமிழ் பாடப்பகுதியிலிருந்து முதல் மூன்று இயல்களுக்கான செயல் பகுதி முழுமையாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து தமிழ் பாடங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் தரதுனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர்த்து நம்ம சேனலில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அதிக அளவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தை பார்க்கலாம். செயல் பகுதி முதல் பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா, செயல் பகுதியில் வந்து இன்பத்தமிழ். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கனக சுப்புரத்தினம். அடுத்த கேள்வி, பாரதிதாசனின் சிறப்பு பெயர், பாரதிதாசன் சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா புரட்சி கவி, பாவேந்தர். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க, இதுமாதிரி புரட்சி கவி அப்படின்னு சிறப்பு பெயர்கள் வந்து பாரதிதாசன் இருக்குது. அந்த இன்பத்தமிழ் பாடத்தில் வர சொற்பொருள் பார்த்துடலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு பொருள். அதேமாதிரி விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா விளைச்சல்ன்ற பொருள். சமூகம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் குழு. அசதி சோறு, அசதினா சோறு நமக்கு தெரியும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காசி ஆனந்தன். இன்னொரு பார்த்துக்கோங்க, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் காசி ஆனந்தன். அடுத்ததா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு வந்து பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாடினவர் பாரதிதாசன். அடுத்த செயல் பகுதி தமிழ் கும்மி. அந்த பாடத்தோட ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா துரைமாணிக்கம். தமிழ் கும்மின்றது பெருஞ்சித்திரனார் இயற்றிய பாடல்கள் ஒன்று. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பார்த்தோம்னா துரை மாணிக்கம். அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பாவலர் ஏறு. அப்புறம் பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அடுத்தது, பெருஞ்சித்திரனார் இயற்றிய இதழ்கள் என்னென்னு பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழர் நிலம். என்னென்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழர் நிலம். அடுத்து தமிழ் கும்மியில் வர சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடல்கோள். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. மேதினா உலகம். உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. அடுத்ததா இந்த பாடல் வரியை பாருங்கள், வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி. இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன் அவர்கள். இன்னொருத்தில் பார்த்துங்க, வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னா வாணிதாசன். அடுத்த செயல் பகுதி சிலப்பதிகாரம். முதல்ல சிலப்பதிகாரத்தில் இருக்க சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்றது பொருள் வந்து மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை. அடுத்ததா நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அடுத்து அலி அப்படின்றது பொருள் வந்து கருணை. அடுத்து சிலப்பதிகாரத்தில் வர ஆசிரியர் குறிப்பை பார்த்துக்கலாம். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா யாரு, இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர். இளங்கோவடிகள் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் வந்து என்ன மரபை சார்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சார்ந்தவர். அடுத்தது தமிழின் முதல் காப்பியம்.
தமிழ் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டானா, சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம். சிலப்பதிகாரம் எவ்வாறு போற்றப்படுகிறது? அப்போ முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிலப்பதிகாரம் வந்து போற்றப்படுகிறது. அடுத்ததான், இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எதது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்த பாடல் வரியை பாருங்கள். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அதோட ஆசிரியர். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். அதோட ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள். அடுத்த செயல்பகுதி காணி நிலம். முதல்ல சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா, காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் தான் காணி. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்பதன் பொருள் பார்த்தோம்னா உள்ளம். அடுத்ததான் ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியன். பாரதி எனும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வந்து வழங்கப்பட்டது. அடுத்து பாரதியார் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்த செயல்பகுதி திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். உலகப் பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்கள். இது 6ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்த கேள்வி, திருக்குறளில் உள்ள மூன்று இயல்கள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அடுத்ததான், திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது பார்த்தோம்னா, 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. அடுத்து திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப் புலவர், பொய்யியல் புலவர். அடுத்த செயல்பகுதி அறிவியல் ஆத்திச்சூடி. முதல்ல வந்து சொல்லும் பொருளும் பார்த்தலாம். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை என்ற பொருள். இயன்றவரைன்னா முடிந்தவரை அப்படின்ற பொருள். அடுத்து ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு. ஒருமித்து என்பதன் பொருள் வந்து ஒன்றுபட்டு. அடுத்து ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. அதோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா, அறிவியல் ஆத்திச்சூடி எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சுமுத்து அவர்கள். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா நெல்லை சுமுத்து அவர்கள். அப்துல் கலாம் வந்து எவ்வாறு பாராட்டியிருக்காருன்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சுமுத்து அவர்களை பாராட்டியிருக்காரு. அடுத்து நெல்லை சுமுத்து அவர்கள் பணியாற்றிய இடங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். எங்கெங்கே பணியாற்றிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய மூணு இடங்களை வந்து நெல்லை சுமுத்து அவர்கள் வந்து பணியாற்றியிருக்காரு. அடுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், தந்தி தருபருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் அவர்கள்.